ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் கார் மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிக் கிட்ட பைக்கை விடவே மாட்டீங்க. இது என்ன பண்ண போகிறோன்றத வீடியோ டீட்டெயில் பார்ப்போம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரே ரின்ஸு, நான் பார்த்தீங்கன்னா 12 ரின்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ண போகிறேன். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்பயுமே ரின்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஸ்பேனர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போல்டு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா லூஸ் ஆகும், கிளாக் வைஸில் சுற்றினா டைட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், அதனால் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணணும். ஸோ நான் வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். அதே மாதிரி வந்துட்டு ஸ்பேனர் போட்டிங்கன்னா ஸ்லிப் ஆகும், அதனால தான் ரின்ஸ் போட சொன்னேன். ஸ்பேனர் கரெக்டாக போட்டு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு ஆயிலை ட்ரைன் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா மாதிரி எதனா எடுத்துக்கோங்க. இது என் வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர். ஸோ அதனால் 1 லிட்டர் டப்பா எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அதை விட அதிகமான கெப்பாசிட்டியில் எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வந்துட்டு வண்டிக்கு முக்கியமானதே பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும்தான். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணாலே எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடும். மெக்கானிக் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஜின் ஆயில் மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டால் பீரியடக்காக சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரைன் போல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷர் இருக்கும், இது வந்து அலுமினியம் வாஷர். இது ஒவ்வொரு வாட்டியும் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வாஷரை சேஞ்ச் பண்ணிடணும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பழைய வாஷர் அதை போட்டுருவாங்க, அது போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துறேன். ஆக்சுவலாக அது என்ன ஆகும்னா அந்த அலுமினியம் வாஷர் எதுக்குன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்ஜின் கேஸில் கிராக் விடாமல் தடுக்கிறதுக்காக தான் அந்த அலுமினியம் வாஷர் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோம்னா இந்த அலுமினியம் வாஷர் வந்து நசுங்குமே தவிர அதோட ப்ரெஷர் வந்து இன்ஜினுக்கு போகாது. சப்போஸ் இந்த வாஷர் யூஸ் பண்ண வாஷரை யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நசுங்கிட்டு இருக்கும், திருப்பி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது டேரெக்டாக இன்ஜின் கேஸில் போய் இன்ஜின் கேஸை வந்துட்டு கிராக் பண்ண வச்சிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வாஷரை மாற்றி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் ஆயில் மாற்றும் போது மெக்கானிக் வந்து இந்த வாஷரை மாற்றலைன்னா நீங்களே சொல்லுங்கள், மாற்ற சொல்லி. ஏன்னா வந்து இதை மாற்றாமல் விட்டிங்கன்னா இன்ஜினில் வந்து கிராக் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 ரூபா தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஆயில் மாற்றும் போது மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிப்ஸ்டிக்கை கட்டி விடணும். கட்டி விட்டால் தான் ஏர் வந்து இன்ஜினுக்குள்ளே போயிட்டு மிக்சர் ஆயில் வந்து கீழே இறங்கும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஆனால் கட்டிங் ப்ளேட் வச்சு கட்டிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆயில் வந்து கரெக்டாக 2000-2500 கிலோமீட்டருக்கு ஓடி மாற்றிடணும். இதை மாற்றினாலே கண்டிப்பாக 1 லட்சம் கிலோமீட்டருக்கு வண்டியில் எந்த ஃபால்ட்டுமே வராது. டைமிங் செயின் கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அடி வாங்காது. ஆயில் சர்க்குலேஷன் இல்லை தான் இன்ஜினில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதை விட்டு பார்த்திங்கன்னா பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் டாப் அப் இது மட்டும்தான் அதிகமான வேலையாக இருக்கும். இதை தவிர பைக்கில் ஒரு வேலையாக இருக்காது. சப்போஸ் இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மெக்கானிக் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது, வீட்டிலே மாற்றிடுவீங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஆயில் மாற்றும் போது எந்த ஆயில் வாங்கணும், எந்த ஆயில் போட்டால் லைஃப் வரும், அதெல்லாம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஆயில் ட்ரைன் ஆகிடுச்சுன்னு சொல்லி எடுத்துருக்கூடாது, வண்டியை சாய்க்கணும் ஒரு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சாய்க்கிறேன், சாய்க்க சாய்க்க என்ன ஆகும்னா இன்ஜின் கேஸுக்குள்ளே இருக்க ஆயில் வந்து மொத்தமாக வெளியே வரும். லெஃப்ட் சைடு சாய்ச்சிட்டு திருப்பி ரைட் சைடு சாய்க்கணும். அப்படி எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 100 ml ஆயில் இருக்கும் வரும். ஏன்னா இது எடுக்காமல் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஆயில் ஊற்றும் போது இன்ஜினில் ஆயில் அதிகமாகிடும். இன்ஜின் அதிகம் ஆயில் அதிகமாகிடுச்சுன்னா வந்துட்டு வண்டியோட பிக்கப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு உள்ளே இருக்க ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஆயில் ட்ரைன் ஆகிடுச்சு, இப்போ வந்து ட்ரைனேட் போல்ட்டை போடணும். இந்த போல்டை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து எஜ்ஜில் வந்து ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் எதுக்குன்னா உள்ளே இருக்க அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சக் பண்ணி வச்சுக்கோ அது. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புது வாஷரை போட்டுட்டு கிளாக் வைஸில் வச்சு சுற்றணும். அதே மாதிரி இது மாட்டும் போது ஒரு இது இருக்குது, என்னென்னா கையில் தான் ஃபஸ்ட்டு டைட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும், ஃப்ரீயாக ஏறுதா அப்படின்ட்டு. சப்போஸ் ராங் த்ரெட் ஏறிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இன்ஜின் கேஸை கைட்டி தான் த்ரெட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கையிலே டைட் பண்ணுங்கள், கையில் டைட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஃப்ரீயாக டைட் ஆகணும். எஜ்ஜில் போயிட்டு நின்னதுக்கப்புறம் ஸ்பேனரை போட்டு ரின்ச்சை போட்டு டைட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, லைட்டாக தான் டைட் வைக்கணும். ஏன்னா ஃபுல் டைட் வச்சிங்கன்னா கேஸில் கிராக் விட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ரின்ச்சை போட்டு லைட்டாக தான் வைப்பேன், பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலாம் வைக்கக்கூடாது, அது ஒரு டைட் லைட்டாக ஒரு லாக் மாதிரி ஆகும், அந்த அலுமினியம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அப்படியே நிறுத்திடணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் திருப்பி ஒரே வாட்டி மட்டும் லைட்டாக லைட்டாக வச்சு டைட்டாக இருக்கான மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்துட்டு கட்டணும், இப்படி தான் மாட்டணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க டைட்டாக மாட்டணும் ரன்னிங்கில் கட்டிக்கொண்டு, அந்த மாதிரி கட்டிக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்ற போகிறோம். நான் ஃபனல் வச்சு ஊற்றுறேன், நீங்களும் ஃபனல் வச்சு ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஆயில் வந்துட்டு கீழே போகாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லு தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே, இல்லைனா மோட்டல் யூஸ் பண்ணுவேன். ஷெல்லு பார்த்தீங்கன்னா பங்கில் கிடைக்கும், அதனால் ஷெல் வாங்கிடுவேன். மோட்டல் பார்த்தீங்கன்னா பங்கில் கிடைக்காது. ஷெல்லு பெஸ்ட்டாக மோட்டல் பெஸ்ட்டான்னு கேட்டால் நான் மோட்டல் தான் சொல்லுவேன். ஏன்னா ஷெல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும், பட் ஆனால் வந்துட்டு மோட்டல் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்க திக்காக இருக்கும். அதேமாதிரி பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் மோட்டல்.
ஆனால் மோட்டல் வந்து கடையில் தான் வாங்கணும். அது நீங்கள் பார்த்து நல்ல கடையை பார்த்து வாங்கிக்கோ, ஏன்னா நிறைய டூப்ளிகேட் ஆயில் வருது. அதேமாதிரி ஒரு சில பேர் சிந்தடிக் யூஸ் பண்ணலாமா நான் சிந்தடிக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. சிந்தடிக் 5000 கிலோமீட்டர் ஓட்டலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் 5000 கிலோமீட்டர்லாம் வராது. ஒரு 3000 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு சவுண்டு மாற ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா சிந்தடிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 150 சிசிக்குள்ளே இருக்க பைக் எல்லாமே நான் சிந்தடிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க, மோட்டர்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும், ஆனால் கண்டிப்பாக 2500 கிலோமீட்டர் ஆயில் மாற்றிடணும். ஆனால் 2500 கிலோமீட்டர் ஆயில் மாற்றிட்டீங்கன்னா வண்டியில் எந்த பிரச்சனையுமே வராது. இதை தவிர செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா செயினை எப்படி வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் போட போகிறேன். ஸோ வந்துட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றிட்டோம், அடுத்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் பிரேக் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரேக்கில் இருக்க ஏர்லாக் எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோ தான் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் வந்து ஆயில் வந்து ஒரு சில பேர் லீக் ஆகும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லப்பர் கேஸ்கெட் இருக்கும், அது போயிடுச்சுன்னா மேலே வந்து ஆயில் வந்துட்டு வெளியே வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஆயில் லீக் ஆகுதுன்னா அந்த லப்பர் கேஸ்கெட்டை மட்டும் வாங்கி புதுசாக மாற்றிக்கோங்க, அதுவும் 2 ரூபா தான் வரும். அதே மாதிரி அந்த ஹெட்ஜில் மார்க்கிங் இருக்கும், இப்படி திருப்பி வச்சு பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். மேலே இருக்கிறது அப்பர் மார்க், கீழே இருக்குது லோயர் மார்க்கு. தொடச்சிட்டு உள்ளே வந்துட்டு டிப்ஸ்டிக்கை உள்ளே வச்சு எடுத்து பார்க்கணும் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கான்ட்டு. எப்பயுமே அப்பர் மார்க்கில் இருக்கணும், லோயர் மார்க்கில் இருந்தோன்னா ஆயில் லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்பர் மார்க் மேலே இருந்தாலும் ஆயில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டைட் பண்ணும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு கை டைட் தான் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் ராங் த்ரெட் ஏறாது. கட்டிங் ப்ளேட் வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து ஆயில் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் வீட்டிலே பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. நான் மெக்கானிக்கிட்ட போவேண்டான்னு சொல்லலை, நீங்கள் இன்மேட்லேருந்து நீங்களும் கற்றுக்கலாம், ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சினா உங்களுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.